ஒரு பள்ளி மாணவ மாணவிகள மட்டுமே உள்ள வந்து டிசம்பர் லாஸ்ட் இயர் டிசம்பர் வரணும் கண்டிப்பா. அடுத்த நிலைமை எங்கேயே ஆகணும்ன்றத ரொம்ப ஆசைப்படுறோம். அண்ணன் எம்பி ஆகி ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும், ஒரு போன் பண்ணா போதும், அதுக்காகவாது நம்ம அண்ணன் வந்து கண்டிப்பா எம்பி ஆகணும். அண்ணனுக்கு இன்னைக்கு நம்ம எந்த அளவு ஆதரவு கொடுக்குறோமோ அதே போல ஆதரவு அவங்களால மட்டும்தான் பண்றாங்க, ஏதோ வராங்க போறாங்க ஆன்மீக கைகள்ல இருக்கிறாங்க அப்படின்றதுதான் தெரியும். ஆனா அதையும் தாண்டி வந்து சமூக பணிகள்ல தாங்க வந்து ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு அங்கே பசு மருந்து அடிக்கிறாங்க, பள்ளிகளுக்கு போய் நிலவை கஷாயங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் ரொம்ப தனிப்பட்ட முறையில் அது செய்யும் போது அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்புறம் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காங்க ஐயா, தெரியுங்களா யாருக்கு அது எப்படி வளர்க்கணுன்றத பற்றி சில அறிவுரைகள் நமக்காக வழங்குவார். இருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். முதலாவது என்னுடைய நன்றிகளை வந்து முதல்ல ஐயாக்கு தான் சொல்லுவோம், சாமி ஐயாக்கு. ஏன்னா அன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி மூணு நாள் நீங்க எல்லாம் போராட்டம் நடத்துறீங்க. அன்னைக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நான் இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களையும் ஓப்பனா மீட்டிங்ல வந்து வாழ்த்துக்கள் கிடையாது, எந்த அரசியலும் கிடையாது, கட்சியும் கிடையாது. நான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இது வரைக்கும் எனக்கும் சரி என் கணவருக்கும் சரி இன்ன வரைக்கும் அது ஆணித்தரமா பதிஞ்சிச்சு. என்ன சொன்னார்னா, உங்களை இந்த கடையை இந்த திருவத்தூர்ல இருந்து எடுத்துட்டா நான் இந்த திருவத்தூர் வந்து காலி பண்ணிட்டு போயிடுவேன். எந்த அரசியல்வாதியோ எந்த கட்சிக்காரங்களோ சொல்லி நான் கேட்டது கிடையாது. உங்களுக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைச்சிருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய நீங்க பூர்வ ஜென்மத்துல செஞ்ச ஒரு புண்ணியம் தான், ஜோரா கைதரலாம். அதனால அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்துதான் இவங்களுக்குலாம் வந்து இப்போ முன்னாடி வரணும்னே ஒரு தைரியம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய ஒடுக்கப்பட்டிருக்காங்க, இப்ப வெளியே வந்திருக்காங்க தைரியமா. உங்களுக்கு சொல்லிக்க வரும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஆக்சுவலா அவரு அதை சொல்லணும்னு நினைச்சாரு, அது நான் சொல்லிடுறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இதான் உங்களுடைய தாரக மந்திரம். எவ்வளவு கவலை நீங்க ஒத்துமையா செயல்படுறீங்களோ அவ்வளவு கவலை உங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து குறையும். உங்களை நீங்க வந்த பாதைய திரும்பி பாருங்க, உங்களை வளர்த்து விட்டவங்களாம் மறக்காதீங்க. என்னைக்குமே வந்து அதுதான் முக்கியம், இந்த சங்கம் வந்து ஒத்துமையோட சிறப்பா செயல்படணும்னு எல்லாம் வல்ல அந்த வடிவடை மாணிக்கமும் தியாகராஜ சுவாமிகிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆதிபுரீஸ்வரர் சிறுகடை வியாபாரிகள் நலச்சங்கம், ஒற்றீஸ்வரர் பூமாலை வியாபாரிகள் நலச்சங்கம் துவக்க விழா நிகழ்ச்சியிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி சாவித்ரி பூபதி அவர்களே, இந்த சங்கத்துடைய துணைத் தலைவர் திருமதி சாவித்ரி கோபால் அவர்களே, பொருளாளர் மதன கோபால் அவர்களே, ஐயா பாலமுருகன் அவர்களே, செயலாளர் மீனாட்சி அவர்களே, துணை செயலாளர் சித்ரா அவர்களே, வழக்கறிஞர் ஜெகசுந்தரி அவர்களே, மீனாட்சி அவர்களே, தலைவர் சாவித்ரி பூபதி அவர்களே, ஆதீஸ்வரர் சிறுகடை வியாபாரிகள் நலச்சங்க தலைவர் திருமதி ஜெயா அவர்களே, சங்கர் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, ஜெயா அவர்களே, இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்துடைய சட்ட ஆலோசகர் ஜெகசுந்தரி அவர்களே, மரியாதைக்குரிய அன்பு நண்பர் பாலமுருகன் அவர்களே,
இந்த இடத்தை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வழங்கியிருப்பவரும் திருவத்தூரில் பல தர்ம காரியங்கள் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவருமான என்னுடைய மதிப்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் வீரப்பன் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவத்தியூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்கு பகுதி பொருளாளர் என்னுடைய மதிப்புமிகு நண்பர் குமரேசன் அவர்களே, அந்த தம்பி நவகுமார் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு எனக்கு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பன் மாலை மோகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர மகிழ்வான வணக்கத்தினை நான் பொதுவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே துவக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறு வியாபாரிகள் சங்கமாக இருந்தாலும் அல்லது பூமாலை கடை வியாபாரிகள் சங்கமாக இருந்தாலும் இவர்களோடு நான் சிறு வயது முதற் கொண்டே நான் அறிமுகமானவன். இங்கே கூட எனக்கு மாலை அறிவித்த என்னுடைய நண்பர் நான் சின்ன வயதிலிருந்தே அவரோடு பழகுகின்ற வாய்ப்பு நிகழ்ந்தது. எந்த விதமான ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும், வாழ்வாக இருந்தாலும் அல்லது தாழ்வாக இருந்தாலும், நம்முடைய வடுகுடைய அம்மன் ஆலயத்தில் அமையப்பெற்றிருக்கின்ற அருகே அமையப்பெற்றிருக்கின்ற இந்த பூமாலை கடைக்கு அடிக்கடி நான் யாரையோ அனுப்பி மாலை வாங்குவதை விட நானே நேரடியாக வந்து நான் மாலை வாங்குவேன். காரணம், அந்த மாலை நம்முடைய மரியாதைக்குரிய மாலையாக இருந்திட வேண்டும் என்கின்ற காரணத்தால், அது தம்பி மாலை மோகனாக இருந்தாலும் இங்கே மாலை கட்டுகிறவர்கள் யாராக இருந்தாலும், அது 10 ரூபா மேல இருந்தாலும் பரவாயில்ல, மாலை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நானே நேரடியாக வந்து அந்த மாலையை வாங்கி செல்வது வழக்கமாக கொண்டவன். ஆகவேதான் அந்த அப்பேற்பட்ட அந்த மாலை கடைக்கு யார் ஆதரவாக இருக்க வேண்டுமோ அவர்களாகவே அவர்களாலே எதிர்ப்பு வருகிறது என்று தம்பி மாலை மோகன் மற்றும் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் என்னை அணுகி சொன்ன பொழுது, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நேரத்தில் நான் வளர்வதற்கு காரணமானவர்கள், நான் பழகுகின்ற நண்பர்கள், அவர்களுக்கு ஒரு இடையூறு இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் திரைப்பட பாடல்களை சொல்வார்களே, காற்றடித்தால் வீடாக, கடுமலையில் குடையாக, ஆற்றான் அழுதால் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கின்ற கையாக நாம் இருக்க வேண்டும். நான் நல்ல தூக்கத்தில் இருந்தேன், மோகன் வந்து எழுப்பினான். என்னன்னு கேட்டேன், நீங்க உடனே வரணும்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போயிருங்க, அந்த இடத்துல வாழ்றவங்க எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க இந்த காலகாலமாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க, பல நூற்றாண்டுகளாக அந்த மாலை கடைக்கு இருக்கு. அது போய் அகற்றுன்றது வந்து அது ஒரு பெரிய பாவ செயல் சார், அதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லும்போது, சார் 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 அந்த இடத்துல இல்லை சார், அங்கே வந்து எனக்கு வந்து மேலே இருக்கிற அதிகாரிங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க சார், கடைகள்லாம் காலி பண்ண நிச்சயமாக முடியாது சார். நீங்கள் அப்படி காலி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும். திருவத்தூரில் அவங்களுடைய அவங்க மாலை கடை வச்சுருந்தாலும் கூட அவங்களால் பயன்படாதவங்க அங்கே வந்து போகிறவங்க யாருமே இருக்க முடியாது. ஆகவே அவர்களுக்கு அகற்றவே முடியாது அப்படின்னு நான் சொன்னபோது அவரே தெரிந்து போனார், நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், நீங்கள் வந்து வந்த உடனே நீங்கள் அது எதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்க, அதனால நீங்கள் வந்து கேரண்டி சொல்லுங்கள், நான் மெல்ல மெல்ல என்னுடைய அந்த ஆணையை நான் வந்து நான் தகர்த்துக்கிறேன் விடுவிச்சுக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொன்ன பிறகுதான் இங்கே வக்கீலம்மா சொன்ன மாதிரி வந்து என்னை கேட்கும்போது நான் சொன்னேன், உங்கள் கடைகளை காலி பண்ணால் நான் திருவத்தூரை விட்டு நான் காலி போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் நான் நிறைய காரியங்களை
நிறைய பேருக்கு நான் செய்திருக்கிறேன். இங்க பேசிய பெரியவர் சொன்னது போல அது என்னுடைய தந்தையார் கே பரசுராமன் அவர்கள் காலம் தொட்டு இன்று வரை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். திருவொத்தியூர் தொகுதி மக்களும் என்னுடைய தந்தையாரை 3 முறை நகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்வு செய்தார்கள். என்னுடைய துணைவியாரை 2 முறை நகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்வு செய்தார்கள். எனது தம்பியை 1 முறை நகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்வு செய்தார்கள். எனது இன்னொரு தம்பி தமிழகத்திலேயே சிறையில் இருந்து ஒருவர் வெற்றி பெற்றார்கள். தம்பியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு சிறையில் இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை என்னுடைய குடும்பத்திற்கு இந்த திருவொற்றியூர் மக்கள் பெரிய அளவிலே ஆதரவை தந்திருக்கின்றார்கள். அதே போல திருவொற்றியூரில் எப்படி நம்முடைய வடுவடையம் ஆலயம், பட்டணத்தார் ஆலயம், வடலாறு ஆலயம் என்று பல்வேறு பெருமைகளை சிறப்புகளை நாம் சொல்கின்றோமோ, அதே போல் திருவொற்றியூர் தொகுதியிலே வரலாறுகளே முதல் முதல் ஒரு அமைச்சர் என்ற பெருமையின் பெயரை எனக்கு நம்முடைய வரலாற்று தலைவர் ஐயா கலைஞர் அவர்களும் ஆனந்த் தளபதியார் அவர்களும் வழங்கினார்கள். அவர்கள் வழங்கியதனுடைய நோக்கம், நான் இதை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற சொல்லுக்கு உதாரணமாக வாழக்கூடியவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை நாம் பங்கெடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இதை கூட என்னுடைய சகோதரியார் அவர்கள் என்னை அண்ணன் 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 என்று கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சி நம்முடைய மலர் வியாபாரிகள் சங்கத்தினுடைய துவக்க விழா பாடல்கள் சொல்லுவாங்க, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே என்று. அந்த மாதிரி உலகத்தில் வந்து மனித வாழ்க்கையில மனிதர்களுக்கு நான் சொன்னது போல உயர்வு தாழ்வுகளில் ஒரு மனமாக இருந்தாலும் மரியாதையாக இருந்தாலும் அந்த மனத்தை மரியாதையை ஏற்படுத்தி தருவது மலர் மாலை. அந்த மாலையை தங்களுடைய தொழிலாக கொண்டு நடத்துகின்ற உங்களுக்கு நான் உதவி செய்ததை என்னுடைய கடமை என்பதனை நான் இங்கே சொல்லிக் கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவும் மட்டுமல்ல, இன்னும் எந்தாவது பிரச்சனை இனி உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்க சங்கத்துல ஒரு ஆள் சாமி இருக்கிறான் என்பது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் நிச்சயமாக உங்களோடு இருப்பேன். எப்படி என்னை இங்கே வரவேற்று பேசிய சகோதரியார் அண்ணன் என்று சொன்னாரோ அதே போல் இங்கே இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஒருவனாக உணர்வுள்ள ஒருவனாக நான் இருப்பேன் என்பதை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே தெரிவித்து இங்கே பேசிய என்னுடைய சர்வாலோசர் சொன்னதை போல ஒரு சங்கம் நல்ல முறையிலே நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை வேண்டும். சொல்வார்கள், தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும் என்று. அந்த ஒற்றுமை, அந்த ஒற்றுமை உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் சங்கத்தை நல்ல முறையிலே நீங்கள் நடத்த வேண்டும். இந்த சங்கத்தில் இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடனுக்குடன் வந்து முடிந்த அளவு தீர்த்து வைக்கக்கூடியவனாக நான் இருப்பேன் என்பதனை சிறு வியாபாரிகள் சங்கமாக இருந்தாலும் சிறுவாரி சங்கமாக இருந்தாலும் இந்த 2 சங்கங்களையும் என்னுடைய 2 கண்களாக நான் பாவிப்பேன் என்பதை நல்ல சந்தர்ப்பத்தை தெரிவித்து இவ்விழா எளிமையாக இருந்தாலும் எழுச்சியோடு இருக்கிறது, எளிதாக இருக்கிறது. இது வெளியூர் நடக்கிற விழாவாக இருந்தாலும் ஒரு இதய நிறைவான விழாவாக இருக்கிறது. இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நினைவு பரிசு சங்க நினைவு பரிசு வந்து
தலைவர் அவர்கள் வந்து போன் பண்ணி வீரப்பண்ணை வந்துச்சுன்னா வண்டி நீ எங்க இருக்கீங்க, அப்ப நம்ம ஏற்கனவே தேரில் போய் அந்த வண்டி எடுத்தாந்து அந்த ஜேசிபி வச்சு அந்த கால்லாம் நட்டு திருவிழாக்கு உறுதுணையா எது யாரு கேட்டாலும் உடனே நாங்கெல்லாம் நம்மளாம் ஒன்றும் பண்றதில்ல, இவங்க பண்ற தர்மம் மாதிரி நம்மளால பண்ண முடியாது. அந்த மனம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது நம்ம அங்க போய் பார்த்தாவே தெரியும். அள்ளி கொடுப்பதில் பலன் திரு சங்கர் அவர்கள் மறக்கவே முடியாது, சொல்லியே ஆகணும். அப்படி ஒரு தர்மங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்போ எப்போ கூட்டாலும் நமக்காக வருவாங்க. சந்தேகத்தர் மக்கள் அனைவரும் பயன்படுத்திக்கலாம், நல்ல விஷயம். எல்லாம் கண்டிப்பா கூப்பிடுங்க, கண்டிப்பா எல்லாமே பண்ணிருக்கலாம். எங்க பாருங்க.